Raghu, come in. Sakthi, come in. Home Minister kitta Jwalamukhi diamond kadachiruchu. Naanum chief ah eduthukitte Hampi ku poporen. Something is going wrong. Raghu? ஜுவாலாமுகி எடுத்துக்கிட்டு ஆபீஸ் ரம்பிக்கு போயிருக்கான். ம், செலோ அவனை விடக்கூடாது. ரகு, 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 சத்தி, அவங்களுக்கு டைமண்ட் வேணும். உன் டாடி அந்த டைமண்ட் ஹம்பி கெடுத்துட்டு போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அட்டாக் பண்ண போயிருக்காங்க. நீ போ, நீ போய் முதல்ல காப்பாத்த அவங்கள. போ. Go ahead. Okay, sir. Don't stop. Proceed. ஐஸ்வர்யா கூட்டிட்டு இங்க போயிடுங்க, சீக்கிரம் வாங்க. No!
வேகம் வந்துட்டான். எனக்கு தெரியும், அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்காங்க. நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோன்னு நினைக்கிறியா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். எனக்காகவா? இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜயகிருஷ்ண ராயர் ஜெகன் மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி, தெய்வ சிந்தனையும் தான குணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பாபா. என்ன பட்சம், விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்திபீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கஷேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்திபீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகாசக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓரைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாதான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்குன்னு, அதை அடியோட அடிச்சுட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணிடப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கரகிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தி ஏற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுகி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்தவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது, அது முடியறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டா. ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான். அவன் தான் முக்தா. நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு விச்சிட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலங்காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன், மகாசக்தி கொண்டவன் ருத்ரா, மகாருத்ரா. கடலாய் வங்கக் கடலாய் இமயம் உயரம் குன்றா, உக்ரம் ஏற உள்ளம் ஆற பஞ்சம் தீர்க்கும் குன்றா. கொல் 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 என வெல் 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 என சொல் 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 ஒரு முத்ரா.
சதக் சதக் என நடுவு நடுவு என தலையை கொய்திடும் முத்ரா. பங்கு தடைகளை தாக்கிடும் முத்ரா. இன மந்திரம் தகர்த்திடும் முத்ரா. தீமைய தீர்க்கும் நீதியும் முத்ரா. நரசிகரும் நஞ்சினும் பொடியோ நடுங்கிடும் பகவான் பன்கர். அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டுமில்ல, நீ சொன்னா அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏன் பக்தூன் கால் அடியில காணிக்கைய போடுற. மேரி ஜான், மறுபடியும் இந்த கண்ணுண்ண பாக்குறது வெற்றியோட வந்த கௌரிம்மா. கிரகணம் விட்டுடுச்சு, வெளியே வாம்மா. என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி? அந்த ஜெகன்மாதா அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா. பயம்னா என்னன்னு அறியாத புஜபலத்தோட, யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட, அம்பாளோட ஆலய காவலுக்காக தன் உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும். பீடாலயத்துக்கு இது முகத்வாரம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஆலயம், ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது. இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும். இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம்.
மகாதேவா, பரமசிவனோட சிரசில் இருந்து வந்த புனிதமான கங்கா ஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகன அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூலம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம். காலகாலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டாங்க. மகாதேவா, அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாக்ஷாயணியின் சரீரம், 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 18 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணியக்ஷேத்திரங்களாகி அருள் பாலிக்குது. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன்மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 15 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதாமா. சக்தி பீடங்கள் மறுபடியும் புலிவடைஞ்சிடுச்சு. திரிசூல தம்மன் கையில சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும். சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். ருத்ராவோட மனைவி உள்ள போமா, எடுத்து தயவு செஞ்சு உள்ள போமா. ஏய் அம்மா உள்ள கூட்டிட்டு போறான். ருத்ரா இங்க சாவு எல்லாருக்கும் வரும். நீ பெரிய வீரனா? இந்த சக்தி பீடத்தோட ரட்சகன்
நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. என்னன்னு பாக்குறேன். அடங்குறதா இவன் வர்த்தா என்ன என்னடா செய்வான்? பயந்து ஓடுறது தவற. பயந்து ஓடுவனா? நானா? என்ன பார்த்தாதான்டா எல்லாருக்கும் பயம் வரும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசிய, என் கவசம், அந்த ஜெகன் மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோடு அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏ முதாதிய மம்மிகளை பழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலையை வெட்டி என் மனைவிக்கு காணிக்கை ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன் மாதாவும் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்த அபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம். Oh!
நீ அழறதுக்காக பிறந்தவன் இல்லடா. பட சீசொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் சக்தி பீடத்தை காப்பாத்துற இந்த ரட்சகனோட ரத்தத்துக்கு பிறந்தவன் நீ. இனி அந்த ஜெகன் மாதா தான் உனக்கு எல்லாம். பைரவா ருத்ரம் குழந்தைய ஆலயத்தையும் காப்பாத்த ரட்சகனா உதிச்ச ஒரு மாவீரனோட கதை இப்படித்தான் முடிஞ்சது. அவனோட ஒரே மகனான உன்ன ஒரு ரட்சகனா இருந்து கடமையை நிறைவேற்ற அந்த ஜெகன் மாதா தான் இங்க வரவழைச்சிருக்கான். உண்மைதான் சக்தி. பாசத்தையோ அன்பையோ ஊட்டி வளர்த்த தாய் தந்தையே தவிர நாங்க உன்ன பெத்த தாய் தந்தை இல்ல. ஆமா சக்தி, சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்மாளோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. நீயும் ஒரு அபூர்வ பிறவிதான். ஒரு மாபெரும் காரியத்தை சாதிக்க வைக்கத்தான் அந்த தெய்வம் உன்னை இந்த தம்பதிகள் கையில கிடைக்க வச்சது. தைரியமே விழிவீச்சா, சாகசமே உயிர் மூச்சா, தேசத்தை காப்பாத்துற வேலையில உன்னை சேரவும் வச்சது. இப்ப நான் என்ன செய்யணும்? மகா சுக்கர கரணம் வரப்போகுது. அந்த ஈஜிப்ட்காரங்க மறுபடியும் ஆலயத்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவாலாமுக்கி உன்னாலதான் கிடைச்சது. இனி அந்த ருத்ர சுலமும் உன்னாலதான் வந்து சேரும். இப்ப அது எங்க இருக்கு? உங்க அப்பாவை முதுகுல குத்திட்டு தப்பிச்சு போன துபாயில ஜாக்கிங்கிற பேர்ல செட்டில் ஆன திவான்டல் இருக்கு. அவன் யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூளத்தை வச்சிருக்கான். ராகா பேட்டா, ராகா எந்த ஜுவாலாமுகியும் இவ சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. ஜாக்கி ருத்ரசுலத்தை எங்க வச்சிருக்கான்? அது அடிக்கடி இடம் மாத்திரம். ஆனா இப்போ பீச் பில்டிங்ல ஹை செக்யூரிட்டியில வச்சிருக்கான். அதை டச் பண்றது இம்பாசிபிள். ஆனா ஒரு வழி இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதார் எப்பவும் அந்த பில்டிங்லயே தான் இருப்பான். அவதார் ஏய் மொட்டே, அவதார் இருக்குதா? பாய்ஸ் கோ அண்ட் கேட்ச் ஹிம். ஏய் மொட்டே, எதுக்கு இருக்கற? வாட் ஆர் யூ டுயிங் ஹியர்? அசிஸ்டண்டா சார் வந்திருக்கயா? அவதார் சார் அசிஸ்டண்டா? அசிஸ்டண்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி தொலை. என் பேர் ஏகம்பரம் சார். ஊர் பேர் ஏமாத்தூர் சார். ஏமாத்தூர்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா கிரேட்டியா? நீங்க மட்டும் இல்லங்க, ஏமாத்தூர் ஏகம்பரம்னா மொத்த ஸ்டேட்டும் கிரேட்னு சொல்லுங்க. வரும் சரிங்க. இந்த ஏமாத்தூர் எலுமிச்சங்க மர மண்டையில மசாஜ் பண்ணிட்டா மூளை மொடப்பா வேலை செய்யும் சார். உங்களுக்கு ரொம்ப அவசியம் சார். ஓ, ஏமாத்தூர்ல இருந்து வந்ததுனால எலுமிச்சங்க கொண்டு வந்திருக்க. அதே புத்தூர்ல இருந்து வந்தா குச்சிக்கா கொண்டு வருவியா?
ஜாக்கிங்கிறது இவனா தலைவா? எஸ் இவன் தான் ஜாக்கி, பெரிய டாக்கி, குட்டிங்களை சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற ஷோக்கி. அவ மோந்து பாக்குறது என்ன மூக்கு புடியா? நோ ஓகே, இவன் முகர எனக்கு எதுக்குங்க? உங்க செக்யூரிட்டில இருக்கிற ஐட்டத்தை காமிங்க தலைவா. நீ இவ்வளவு கேட்கும் போது எப்படியா காட்டாம இருப்ப? கமா லுக் 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 அட்டா. இது கொஞ்சம் புடிங்க தலைவா. அறிவு கொழுந்து, உங்க கொழுந்துல கொஞ்சம் எனக்கு தரணும். உங்க கிட்ட சிஷ்யனா நான் சேர்ந்து போறேன். அதுக்கு அட்வான்ஸா உங்களுக்காக 1 கோடி கொண்டு வந்திருக்கேன். 1 கோடி ரூபாய் தலைவா. கோடியா? கோடிதா? எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கிதான் வேண்டாம். உங்க கால வேண்டாம். சரி வாங்கிக்கிறேன். வாங்க தலைவா. வர வர சீக்கிரம் வர வர. பணங்க 1 மினிட் இங்கதான் கொஞ்சம் வச்சிருக்கேன் தலைவா. இந்தாங்க கோடி. கோடி ரூபாய் வித் யுவர் பெர்மிஷனோட சிங்கிள் ஸ்னாப். ஓபன் பண்ணுங்க தலைவா. ஓகே ப்ளீஸ் ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. பக்தி பிளஸ் பரவசத்துடன் சூப்பர். எலுமிச்சங்காயா தேங்க்ஸ் சார். எவனோ ஒருத்தகிட்ட மொத்த டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கேன். இடத்த குறித்து வந்திருக்கேன். என்ன ஆஃபர் பண்ண அவன்? என்ன கொடுத்தா அவன் சார்? ஏமாத்தூர் எலுமிச்சங்காய் கொடுத்தா சார்? லாடி ஃபூல். எதுக்கியாது மரமண்டையில் தேய்ச்சிக்கிட்டா மஜாவா இருக்கும்னா சார்? தேய்ச்சிக்கிறீங்களா சார்? எலுமிச்சங்காயா? டேமே ட்ரான்ஸ்மிட்டரா? பாய்ஸ் எவ்வளவு நம்மள ட்ராப் பண்ணிருக்கா? லெட்ஸ் ஷிஃப்ட். ஹலோ ஜாக்கி, பணம் ரெடியா இருக்கு. நான் உன்னை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நானே ருத்ரசூலத்தோட மெரினாக்கு வரேன். ஓகே ஜாக்கி. நல்லா பாரு, உன்னோட யமன்னா யார எதிர்த்து நிக்க முடியாம முதுகுல குத்துனியோ, யார் சக்திய பார்த்து மரணமே பயப்படுதோ அவருதான் ருத்ரா. அந்த ருத்ரா மகன்னா சரித்திரம் முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரோட ரத்தம் இன்னும் என் உடம்புல மிச்சம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தோட சாட்சியா சொல்ற, உயிரோட விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா ஹலோ. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ருத்ரசோலன் என் கைக்கு வந்துருச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கோம். உன் டாடி கிட்ட சொல்லிடு. சீக்கிரமா, நீ வர வரைக்கும் நான் உன் ஞாபகமாவே இருப்பேன்.
சூரியாஸ்தமனத்துக்குள்ள ஆலயத்துக்கு போய் நாம பூஜை பண்ணி ஆகணும். சக்தி நெஞ்சு வலிக்குது. மதுரி சாவடா. யாரோ தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்பட்டு அவன் வேற வழியில வரான். உங்களை பூஜை ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சக்தி வந்துருவான் சுவாமி, நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க நாம போலாம். Thank you.
Lady, Lady, Yeshi, Shinama. சாது நடக்க போறது போச்சலடா அழிவு அந்த அழிவை பார்க்கத்தான் என் புருஷன் கண்ண என் பிள்ளைக்கு வச்சிருக்க எந்த ரட்சகன் வந்து காப்பாத்தான் பாக்குற எந்த ரட்சகனும் வரமாட்டான் மந்திரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப லட்சம் கோடிக்கு பக்தன் வாங்கிட்டாங்க சின்ன வயசுல இருந்து ஏன் உப்பத்தின் வளர்ந்தவன்டா நீ எனக்கா துரோகம் ஐஸ்வர்யா எது என்னாலும் சரி யார் தடுத்தாலும் சரி ஜெகன் மாதா பூஜை நிக்க கூடாது பூஜை தடப்பட்டா இந்த உலகத்துக்கே அழிவு மாமா நீ நடக்க வேண்டிய ஜெகன் மாதா பாத்துக்குவான் அவளை எழுத்துட்டு வாங்க மகாசக்தி கத்ரிஷு அதை எடுத்துட்டு வா அந்த ஜுவாலையால அவரை ஒண்ணு செய்ய முடியாது என் புருஷன் லட்சியம் சக்தி திருஷூலம் ராகா அதோ அதல்ல சக்தி பெட தூண்கள் ஒவ்வொரு தூணையும் உடச்சேறி தூள் தூளாக்கி தரமட்டமாக்கு இந்த தேசம் அடியோட அழிஞ்சு போகணும் அதுக்காக தாண்டா உங்க அப்பாவோட கண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஜாவ் போ ஒழிக்கத்துக்கோ மண்ணோட மண்ணாக்கு அம்மா ஜெகன் மாதா பரம பவித்திரமான இந்த மகாசக்தி பீடத்துல இந்த துஷ்ட சக்திகளோட ஆட்டத்தை அடக்கிற சக்தி எங்க இந்த வெறி பிடிச்ச பிசாசுகளோட பிடியில இருந்து காப்பாத்துறது யாரு என்னோட இந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாரு இத காப்பாத்துற ரட்சகன் எங்க இருக்கா சொல்லு Thank you.
இராண்ட நாயகி ஜெகன் மாதா அனுப்புன மகாசக்தி. அதோ பார் பாரத சக்தி துருவத்தை. எந்த சக்தியாலையும் என் சக்தியை எதுவும் செய்ய முடியாது. ராகா, அவனை அழிச்சு கொள்ளடா. தீய
நல்லவர்களை காப்பதும் ஜெகன்மாதாவின் லீலை.